것이다. 다 다다? 우리께 괜찮이 구르마. 응. 있는 게 다다. புறப்படுமா போகலாம். எங்க போறது தாத்தா? உன் வீட்டுக்கு தா. உன்னை கொண்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு எங்கேயாவது போறேன். எங்க போறதா இருக்கீங்க? வேற எங்க போக போறேன்? காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது போக வேண்டியதான். அண்ணாச்சி வீட்டுல இருந்து மொத்தமா கிளம்பி வந்துட்டீங்களா? ஆமாமா, இனிமே எங்க போறதா இல்ல. தாத்தா நீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். தாத்தா அவஸ்தப்பட்டுட்டம்மா, மனசு அலட்டிக்காம அமைதியே இருக்க வேண்டிய இந்த வயசான காலத்துல ஆளாளுக்கு போட்டு நான் அரிசி எடுத்தா என்னால அங்க எப்படிமா இருக்க முடியும்? அதான் புறப்பட்டு வந்துட்டேன். இப்ப யார் என்ன சொன்னாங்க தாத்தா? எல்லாரும் தான், எல்லாரும் தான். அண்ணாச்சி தவிர மத்தவங்க எல்லாரும் தான் பேசுறாங்க. அப்பப்ப ஜடமாடியா பேசுறாங்க. என்ன ஒரு குற்றவாளி பாக்குற மாதிரியே பாக்குறாங்கம்மா. இதையெல்லாம் சகிச்சுட்டு என்னால அங்க இருக்க முடியலம்மா. சரிம்மா, வாமா போலாம். இல்ல தாத்தா, நானும் போற மாதிரி இல்ல, உங்களையும் போ விடதா இல்ல. நீங்க இனிமே இங்கேயே தங்குங்க. மத்தபடி நான் நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அது வரைக்கும் எந்த சங்கடங்கள் வந்தாலும் நான் அதை தாங்கிப்பேன். என்னோட சங்கடங்களை விட அப்பா அம்மாவோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியமா படுத்து தாத்தா. அதனாலதான் சொல்றேன். சக்தி, நீ பாசத்துக்காகவே வாடறவ, ஆனா அவங்க பணத்துக்காகவே வாடறவங்க. அவங்களுக்கு உனக்கு ஒத்தே போகாதுமா. மா, நீ கூட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்கம்மா. அப்படி இருந்தும் உங்க அப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமயக்கரைய நீ வந்து படுற கஷ்டத்தை எல்லாம் பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியலம்மா. பல ராத்திரி என்னால தூங்க கூட முடியல, தூங்க கூட முடியல. நீ மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சு மதிக்க தெரிஞ்சவம்மா, ஆனா அவங்க பெத்தவங்களே மதிக்க தெரியாதவனுங்க. உன்னைய மதிக்க போறானுங்க. இதெல்லாம் நடக்காதம்மா. இது நடக்குதா இல்லையான்னு பொறுத்து இருந்து பாருங்க தாத்தா. சரி, அதை விடுங்க. அண்ணாச்சி உங்களை எப்படி போக விட்டாரு? அவர் எப்படிமா போக விடுவாரு? பாவந்த மனுஷன், நான் போறேன்னு சொன்ன உடனே பதறி போயிட்டாரு. ஐயோ, அப்ப அவர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு பாரு. என்ன கேட்டாரு தாத்தா? என் பிள்ளைங்க கூட என்ன புரிஞ்சுக்கல, அத பத்தி நான் கவலைப்படல. உலகத்துல என்ன பத்தி புரிஞ்சவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்னு தங்கம், இப்ப அவன் கூட இல்ல. இன்னொன்னு நீ, நீயும் என்னை விட்டு போறேங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரங்கசாமி. அவர் சொன்ன தாத்தா, இப்ப எதுக்கு அழறீங்க தாத்தா? அண்ணாச்சி அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் உங்களால எப்படி அந்த வீட்டை விட்டு வெளில வர முடிஞ்சது? வெறுப்புமா, வெறுப்பு. எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு, அவங்க என் மேல காட்டுற வெறுப்பு, அதையெல்லாம் தாங்கிட்டு என்னால அங்க இருக்க முடியலம்மா. அந்த அளவுக்கு என் மனசு நோகடிச்சிருக்காங்கம்மா, என்னால இருக்க முடியாது. ஐயோ, அழாதீங்க தாத்தா. தாத்தா, இது உங்களோட வீடு. உங்களை கேள்வி கேட்கவோ சங்கடப்படுத்தவோ இங்க யாரும் இல்ல. நீங்க நிம்மதியா இங்க இருக்கலாம். உட்கொஞ்சு இருங்க, நான் சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன். உட்காருங்க, உட்காருங்க தாத்தா. அம்சே,
அம்சே அம்சே புட்டே. ஏய் என்ன இப்ப எது கத்துற? என்ன அம்சு, மாமன மரியாதை இல்லாம இப்ப என்ன உன்னை வாடா போடா நான் பேசினேன். வா போன்னு தானே பேசுறேன். இந்த மரியாதையே உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. இப்ப எது கத்துன நீ? இப்ப என்ன நடந்துச்சுன்னு மாமன மரியாதை இல்லாம பேசுற? என்ன நடந்துச்சு உன்னை நான் மதிக்கிறதுக்கு? இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நடக்கல. நடக்கும் போது நாங்களும் மரியாதை தருவோம். அதுவும் சரிதான். அம்சே, மாமன் என்னைக்கு கவச்சி இல்லாம சாப்பிட்டிருக்கேன் சொல்லு. இனிமே சாப்பிடுவேன். ஒரு ரெண்டு பீஸ் சிக்கன் ஆகுது. என்ன சும்மா நோய் நோய் நோயின்ற? டிவியில இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கல. சரிங்க மேடம். என்ன சொன்ன? சரிங்க என்ன? இல்ல அதுக்கப்புறம் மேடம். குட், இனிமே அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணு. ஏன்னா மத்தவங்க முன்னாடி நீ என்ன அந்த மாதிரி கூப்பிட்டாதான் எனக்கும் கௌரவமா இருக்கும். மத்தவங்களா? யாரு? போக போக தெரிஞ்சுக்குவே. என்ன சிரிக்கிற? நிறுத்து. இல்ல, என் நிலைமையை நினைச்சே சிரிச்சேன். இனிமே எதை செஞ்சாலும் சத்தம் இல்லாம செய். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்து நிக்காத. இனிமே வரும்போது போன் பண்ணிட்டு வா. ஏண்டி எப்படி? எல்லாத்தையும் விளக்கமா சொன்னதான் புரிஞ்சுப்பியா? நாசுக்கா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். இல்ல அம்சே, என்ன பாக்குற? சத்தம் கேக்குதுல, கதவு தட்டுறது, போய் தர. நானா? ஏ நானா? நீதா, போய் தர போ. ராஜதுரைய கொலை பண்ணாம நான் இந்த ஊரை விட்டு போக முடியாது, தெரியும்ல? அதுக்காக அது வரைக்கும் தங்க இடம் வேணாமா? என்ன மாமே, சரக்கு இவ்வளவு கேவலமா இருக்கு? சும்மா ஒரு சேஞ்சுக்குடா, காஸ்ட்லி சரக்கு குடிச்சு குடிச்சு உடம்பு சைனிங் ஆயிருச்சு, அதான் லோக்கல் சரக்கு அடிக்கிற போடாங்கோ. இங்க பாரு ராஜா, நாங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அனாவசியமா நீங்க இங்க ரெண்டு பேரும் தங்கினீங்கன்னா அது எனக்கும் பிடிக்காது, இவளுக்கும் பிடிக்காது. ஏண்டி புட்டு? ஹலோ ஹலோ, ஃபேமிலி மாதிரி மெயின்டைன் தானே பண்ணிட்டு இருக்க? ஆமா, ஆனா ஃபேமிலி இல்ல இல்ல, அது தெரியாம நாங்க இங்க வந்திருக்கோம். இல்ல, அந்த வீட்டுக்கு வழி தெரியாம இங்க வந்திருக்கோமா? அதுல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. இப்ப என்ன, நாங்க இங்க தங்க கூடாது அவ்வளவுதானே? ஆமாடா, போறோம். வெளியே போய் தெரு தெருவா சுத்துறோம். போலீஸ் கண்ணில் பிடிபட்டு நாங்க உள்ள போய் நாகவல்லி அம்மா பையன் அழகுதுரைய கொன்னது நாங்க தான், ஆனா கொல்ல சொன்னது இந்த அம்சவேணி பிச்சமுத்து தான் உண்மையை சொல்றோம்.
அதுக்கப்புறம் இந்த ஊர் மட்டும் இல்ல இந்த உலகமே உங்களை பாராட்டி பேசும். டேய் கிளம்புடா. ஐயோ சார் சார் சார், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. யாராவது ஏதாவது சொல்லிட போறாங்களோன்னு சொன்னேன். மத்தபடி இது உங்க வீடு சார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் உடனே ஒரு செகண்ட்ல செஞ்சு கொடுத்துறேன். சரி போய் சிக்கன் வறுவல் செஞ்சு எடுத்துட்டு வா. போ. டேய் நீ என்ன பாத்துட்டு இருக்க, போட போய் சரக்கு வாங்கிட்டு வா. நானாடா? நீ தான்டா, போட. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. போடாங்கறல்ல. டேய் எங்க எப்படி போற, போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. அட பேக் பை ஏதாவது எடுத்துட்டு போணும்ல. போ. ஒரு கூடைய பேக்க ஏதாவது கொடு. உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இது பரிசா? நீ என் கூட சேர்ந்ததுக்கு இல்ல, நாம ரெண்டு பேரும் அவனு கூட சேர்ந்ததுக்கு நமக்கு கிடைச்ச பரிசு. பெரிய பங்களா வரப்போது, தியேட்டர் வரப்போது உன்ன ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னியே, இப்போ வேலைக்காரி ரேஞ்சு கொண்டு வந்து விட்டுட்ட. விடு, எவ்வளவோ பாத்துட்டோம், இதெல்லாம் நம்ம சமாளிக்க மாட்டோம். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் கிடையாது, உருப்படியா இதை செய்ப்போ. செய்யறண்டி புட்டு, இவனுகளை என்ன பண்றேன்னு பாரு. இந்த தேனே, தேனே. என்னங்க? நான் வெளியே கிளம்பு. இருங்க, என்ன காஃபி கூட குடிக்காம அவசரமா கிளம்புறீங்க? இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் தேனே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் நாகவல்லி வீட்டுக்கு போயிட்டு. நாகவல்லி வீட்டுக்கா? எதுக்குங்க? எதுக்கா? ரெண்டு நாள் பணத்தை திருப்பி தர, கேஸ் வாபஸ் வாங்கிக்கன்னு பெருசா வீராப்பா பேஸ்ட் பண்ணாங்கல்ல, இத்தனை நாளாயும் ஒரு பதில் கூட வரல, அது என்னன்னு கேட்க வேணாமா? அதுதான் போறேன். எனங்க நீங்க போறது வேஸ்ட்ங்க, சொன்ன கேளுங்க. என்னக்கா சொல்றீங்க? அது வந்து சுகந்தி அண்ணி, நீங்க பேசாம இருங்க. இது என்ன வம்பா இருக்கு? கொடுத்த காசு திருப்பி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அது கொடுத்த காசை கேட்டுதான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோமே, அப்புறம் என்ன தம்பி? ஆமா, கேசு 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 போட்டா எத்தனை வருஷம் இழுத்து எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆமா அண்ணி, வாதியும் செத்துட்டான், பிரதிவாதியும் செத்துட்டான், வாய்தா அடுத்த மாசம் சொல்லுவாங்களே, அந்த கதை தான் இது. தம்பி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க எப்படி கிண்டல் பண்றீங்க? இத பாருங்க அண்ணி, கோர்ட் மூலமா போய் நாம பணத்தை வாங்கணும்னா அது ரொம்ப டிலே ஆகும். அதான் நேருக்கு நேரம் பேசி முடிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல? அதான் அண்ணன் சொல்றாரு, அதுல ஒன்னும் தப்பில்ல. ஆமாங்கா, கோர்ட் கேஸ்ன் போனா ரெண்டு பேருக்குமே செலவு அலைச்சல், ஆனா இப்படி பேசி முடிச்சிட்டா அது நமக்கு நல்லது தானே? அது இல்ல சுகந்தி, ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் ஆகாது. இந்த நேரத்துல இவர் பாட்டுக்கு அங்க போய் ஏதாவது பேசி கை கலப்பாயிடுச்சுன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். அதனாலதான் நான் சொல்றேன், வேணாம். இதாண்டி இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பத்துல முட்டுக்கட்ட போடு. எல்லாம் எங்க அப்பா மாதிரியே. இத பார், நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இப்ப நான் சண்டை போறதுக்காக போல, பணம் கேக்குறதுக்காக தான் போறேன். பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வரேன், இல்ல கோர்ட்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு வர போறேன். புரியுதா? முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனிமே நான் சொல்லி நீங்க கேட்க போறீங்களா? நீங்க இன்னைக்கு என்ன கேட்டு எல்லாத்தையும் முடிவெடுத்திருக்கீங்க, நீங்களா பேசி நீங்களே முடிவெடுக்கிறீங்க. நான் வந்து தலையிட்டது ஏன் தப்புதான், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க. ஐயோ அண்ணன், நீங்க இங்க இருந்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க கிளம்புங்க, முதல்ல போங்க. ராமாமணி ஜில்லு, முடியுமா? என்னமா பண்றது, எனக்கு கூட சாப்பிட தோண மாட்டேங்குது.
என்னத்தை பண்றது? இந்த குடும்பத்துக்காக அங்க இங்கே அலையறதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? அதுக்காகத்தான் இந்த வர தோசையை தின்னுகிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீயும் அதே மாதிரி தான். உனக்கு பசிக்காட்டியும் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காவது சாப்பிடு. என்ன எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? என்னம்மா கேளு, செய்யறேன். அதுக்காக தானே நான் இருக்கேன். என் வீட்டுக்காரர் என்ன பாக்கணும்னு, என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? போறான் சின்ன பொண்ணு. அதுக்காக நிறைய ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மனு கொடுத்து அனுமதி வாங்கணும். அதுவும் இல்லாம இது அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிய, என்ன உண்டு இல்லன்னு பண்ணிரு. நீ பயப்படாத, சீக்கிரமே ராஜதுரை ஜாமீன்ல எடுத்துரலாம். என்ன அங்க சாப்பாடெல்லாம் சரியா கொடுப்பாங்கல்ல? அதெல்லாம் நல்லா கொடுப்பாங்க. காலையிலேயே டிபனுக்கு மட்டன் குருமா, மத்தியானம் சிக்கன் பிரியாணி. அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு காலையிலேயே பூரியும் கிழங்கும் கொடுப்பாங்க. பொங்கல் வடகறி எல்லாம் கொடுப்பாங்க. என்னென்ன கிண்டல் பண்றீங்க? இல்லம்மா, நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் எல்லாம் தானா நடக்கும். நீங்க கைய கழுவணும். நான் இதுலயே கழுவிக்கிறேன். சாப்பாடு மறந்துடாதீங்க. புருஷ சாப்பிட்டுருவாரு. உங்க சன் சஞ்சயோட பேசி பார்த்துட்டேன். சில ஜெனரல் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன். அவர் கூட பேசினதில், அவருடைய மனநிலையை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியுது. அவர் அந்த பொண்ணு சக்தியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல. ஆமாங்க டாக்டர். ஏன் அந்த பொண்ணு இவரை ஏமாத்திட்டாளா? ஐயோ அப்படி இல்லை டாக்டர். ஆக்சுவலாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்காக வெயிட்டிங் அந்த ஸ்டேஜில் இருக்கு. என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே? அஃப்கோர்ஸ். இன்ஃபேக்ட் இந்த கல்யாணம் தள்ளி போனதுக்கு ஒரு வகையில் நான் தான் காரணம். அந்த பொண்ணு மேலே மற்றபடி எந்த தப்பும் இல்லை. இப்போ கூட அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த மேரேஜுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் இவன் தான் அவசரப்பட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். அந்த பொண்ணு ஊரில் இல்லாத தான் பிரச்சனை. சந்தேகப்படுறேன்னா டாக்டர்? சந்தேகம்னா? இல்லை, சில பேர் கட்டின பொண்டாட்டி சந்தேகப்படுவாங்களே அந்த மாதிரி. நோனோ, இது சந்தேகம் இல்லை, பயம். மனசுக்குள்ள ஒரு பயம், எங்கே நமக்கு கிடைக்காம போயிருமோங்கிற பயம். இந்த மாதிரி ஆளுங்களால ஒரு சின்ன இழப்பை கூட தாங்கிக்க முடியாது. இவங்களை பொறுத்தவரை எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதாவது விரும்பினாலும் வெறித்தனமா ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அதே வெறுத்தா கொலை பண்ற அளவுக்கு போயிருவாங்க. அந்த பொண்ணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடுமா டாக்டர்? நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. எந்த பொண்ணும் உங்க பையனோட குடும்பம் நடத்த முடியாது. ஏன் டாக்டர்? ஒரு சிட்டிங்ல ஒரு பேஷண்டோட மனநிலையை ஸ்டடி பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் உங்க பையனோட இன்னும் ரெண்டு சிட்டிங் ஆவது உட்கார்ந்து பார்த்தாதான் கன்ஃபார்மா சொல்ல முடியும். அவரை ஸ்டடி பண்ணி பார்த்ததுல என்னோட பர்சனல் அட்வைஸ் இதுதான், தயவு செஞ்சு அவருக்கு மேரேஜ் எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க.
ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தான் மனைவி எப்போதும் பக்கத்திலே இருக்கணும்னு நினைப்பாங்க. பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வர நேரம் கூட பொறுக்க முடியாம தவிச்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எந்த பொண்ணாலையும் கோஆபரேட் பண்ண முடியாது. அப்படி முடியாத நேரங்களில் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவார். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்றீங்க டாக்டர்? இப்போதைக்கு அந்த பொண்ணை அடையிற முயற்சியை அவரை கைவிட வைக்கணும். எப்படி டாக்டர்? ஒன்று, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ப வைக்கணும். இல்லை, அவ செத்துட்டதான் நம்ப வைக்கணும்.